Okay, take care. Dr. Sabaratnam? Yes. I'm Sonia, special officer. Hello. This is Tamim. Hello. Hello. Doctor, Aarthi case in Adha handle Panapore. Okay. Aarthi or a condition if I appear in Sundringla. அவன் மேல இருந்து விழும்போது பலமா காத்திருச்சிருக்கு. அதனால கான்கிரீட் தரல விழாம பெல்தரை விழுந்துருக்காங்க. அந்த இம்பாக்ட்ல அவங்க பிரெயின்ல இருக்க நரம்புகளுக்கு ரத்தம் போறது தடைப்பட்டு போயிருக்கு. தட் காஸ் பிரெயின் ஸ்வெல்லிங். இப்ப அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. ஆர்த்திக்கு நினைவு திரும்பதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் எடுக்கும் சொல்றீங்களா? எந்த டாக்டர்னால சொல்ல முடியாது. It could be 2 weeks, 2 months, 2 years. We can't guarantee you. Any other information, doctor? Oh, yeah. She's pregnant. What? தொழிலதிபர் மனைவி ஆர்த்தி இன்று காலை தன் வீட்டின் தோட்டத்தில் மர்மமான முறையில் விழுந்து கிடந்தார். அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது கொலை முயற்சியா அல்லது தற்கொலை முயற்சியா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவ என்ன கஷ்டம் அனுபவிச்சாலோ. அந்த ரெஸ்க்ல தூக்கல தான் போடணும். வேற யாரு? அவன் ஹஸ்பண்ட் தான். அவன் படுத்தின கொடுமை தாங்க முடியாம தான் இவ தற்கொலை பண்ணிருக்கணும். நல்ல கற்பனை உனக்கு. நீ லாயர் தானே, எப்ப ஜட்ஜ் மாதிரி பேச ஆரம்பிச்ச? இந்த பாரு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணவளா இல்லையானே தெரியாது. அவன் ஹஸ்பண்ட் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாம ஒரு கன்க்ளூஷன் வர்றது தப்பு. மோஸ்ட் கேசஸ்ல இப்படிதான் நடக்கும். ஐ அம் 1000% ஷூர் அபௌட் தட். மொதல் ஜட்ஜ் இப்ப ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்களும் தான் டிடெக்டிவ் மாதிரி பேசுறீங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சூசைட் பத்தி எடுத்த ஒரு சர்வேல டாப் இருக்குது பெண்கள் தான். தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். What? You're teasing me. Yo, pare. I'm not doing that. Okay, for argument's sake, between just you and me. In the Mario situation, பெண்களும் தப்பு பண்ணிருக்கலாம் தானே? Mommy! 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 என்ன சொல்லு? அப்பா! சூர்யா அப்பா, he came to sing up for a contest and I'm going to see him, pa. Oh my god, I can't believe this. சந்திகா, 3 மாசமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சார், மேனேஜர் வீட்டுல நான் 4 வருஷமா வேலை பார்த்திருந்தேன். சார், ஆர்த்தி மேடமை கல்யாணம் பண்ணனே நான் இங்க வேலை பார்த்தேன். உங்க சார்க்கு மேடம்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? சண்டே பிரச்சனை ஏதாவது? அது அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நார்மலா இருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சாஃப்டான. நீங்க தான் இந்த வீட்டோட மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜா? ஆமா. உங்க ஸ்டாஃப் ஏதாவது அன்யூஷுவல் இன்சிடென்ட்ஸ் இந்த வீட்டுல நடந்ததா உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களா? எத்தனை வருஷமா டிரைவரா வேலை செய்றீங்க? சார் கூட 10 வருஷமா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உங்க பாஸ் அவர் மனைவி அடிக்கடி வெளியாச்சிட்டு போவாரா? அடிக்கடி இல்ல மேடம், 2-3 times தான். Sonia, I don't think that this is a suicide case. எனக்கும் அதே டவுட் தான் தமிழ். I think something really bad happened. Morning, sir. Morning. So, what is up today? Here's the case file, sir. அவர் பேரு தாமஸ் கொரியன், நேட்டிவ் திருவனந்தபுரம். இங்க 20 வருஷமா நியூ சிட்டிசனா இருக்காரு.
அன்னைக்கு நான் ரொம்ப பிஸி. காலையில 10 மணிக்கு எல்லாம் வீட்டுல இருந்து வெளியாயிட்டேன். 10:30 இருந்து 11:30 மணி வரைக்கும் எனக்கு செலூன்ல அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் 12 to 1 டாக்டர்ஸ் மீட்டிங். மத்தியானம் 2 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு 2 ஆபரேஷன். 6th மாடியில ஒண்ணு, 11th மாடியில ஒண்ணு. ஆபரேஷன் முடிஞ்சு 11:00 போல ஃப்ரெண்ட்ஸ் வந்து டின்னர் பண்ணேன். 11:30 வீட்டுக்கு வந்தேன், பாடியை பார்த்தேன், போலீஸ் கால் பண்ணிட்டேன். அதான் நடந்துச்சு. இந்த கேஸ பத்தி எங்களுக்கு இந்த க்ளூ கிடைக்கல சார். I think it's clean. But it's a small case. மர்டர் நடந்த அன்னைக்கு அவர் $100,000 வித்ட்ரா பண்ணிருக்காரு பேங்க்ல இருந்து. ஆனா அடுத்த நாள்லயே டிபாசிட் பண்ணிருக்காரு. இந்த சொசைட்டில நான் ஒரு ரெப்யூட்டட் டாக்டர். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைச்சேன் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிளீஸ். I'm sorry doctor. We appreciate your cooperation. Morning chief. Morning. Hello, Doctor. I'm Subra. Chief Investigating Officer. Hey. Don't worry, I'm not going to take much of your time. Sonunga. Ungaloda room bathroom la bathtub la maidoda dead body irundhuchu. There was no sign of breaking, there was no symptoms of struggle. And வீட்டு சாவி வந்து உங்ககிட்ட ஒண்ணு மேய்க்கு ஒண்ணு இருக்குன்னு உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிருக்கீங்க. Am I right? ஆமா, எனக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல ஆபீசர். Well, just one more thing. உங்க மேய்ட் இறந்த அன்னைக்கு உங்களோட ப்ரோக்ராம் லிஸ்ட் சொன்னீங்களே. யா, அதை திருப்பி ஒருத்தர சொல்லுங்க. மறுபடியுமா? என்ன ஆபீசர் இது? What's the big deal? எனக்காக ஒருத்தர சொல்லுங்க. ரொம்ப பிஸி. காலையில 10 மணிக்கு வீட்டு விட்டு வெளியாவுனேன். 10:30 இருந்து 11:30 மணி வரைக்கும் எனக்கு செல்லூர்ல அப்பாயின்மெண்ட். 12:00 இருந்து 1 மணி வரைக்கும் டாக்டர்ஸ் மீட்டிங். அதுக்கப்புறம் 2:00 இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு 2 ஆபரேஷன். 6th மாடியில ஒண்ணு, 11th மாடியில ஒண்ணு. ஆபரேஷன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போனேன். 11:00 போல வீட்டுக்கு 11:30 வந்தேன், பாடியை பார்த்தேன், உங்களுக்கு கால் பண்ணேன். போதுமா? Well, thank you very much. Na polama? Yeah, so. Ipo neenga sonnada appo reverse la solunga. Reverse ah? Appadi reverse puriyala. Ipo kaadila reverse gear potta kaadi pinnadi povala. Adhu mari. Officer, this is absurd. Nothing is absurd. தட்டிக்கு போடிய பார்த்தேன், போலீஸ் கால் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸோட டின்னருக்கு போனேன் 11:00. அதுக்கு முன்னாடி 2 ஆபரேஷன். மத்தியானம் 2:00 இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் 5th மாடியில் ஒன்று, 11th floor ஒன்று. அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் மீட்டிங் 12 to 1. அதுக்கு முன்னாடி 10:30 to 11:30 செலூன்ல அப்பாயின்மெண்ட். காலை 10 மணிக்கு வீட்டு விட்டு விளையாட்டேன். டாக்டர், உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 to 10 உங்களோட ஆபரேஷன் 6th floor and 11th floor நடந்துச்சு நீங்க சொன்னீங்க. உங்களோட ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது நீங்க ரிவர்ஸ்ல சொன்னத, 2 to 10 உங்களோட ஆபரேஷன் 5th floor and 11th floor. நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா ரிவர்ஸ்ல கூட நீங்க கரெக்டா தான் சொல்லுவீங்க. உங்களால சொல்ல முடியாத காரணம் உங்களுக்கு தெரியும்.
something. See, doctor, your investigation there. பல ரூட் இருக்கு. தேவைப்பட்டா அதை அப்ளை பண்ண வேண்டிய நிலைமை வரும். I'm Sonia. I'm looking for your manager. Okay. You call for a while. Hi, Miss Sonia. Mr. Tasha will be out shortly. Can you please speak at the conference room? Okay. Thank you. Sonia, special officer. This is Tamim. Hello. Hi. Okay. Sonia, how can I help you? Unga MD Mr. Siva paakno. Avaru oorla illana driver sonnare. Enga per karen theriyuma? Is there any mode of communication? எங்கனாலையும் அவரை கான்டாக்ட் பண்ண முடியலையே. ஏன் எனக்கு தெரியல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ட்ரிப்காக மலேசியா போறேன்னு சொன்னாரு. நார்மலி இந்த மாதிரி ஓவர்சீஸ் ட்ரிப் போனாருன்னா ஏதாவது மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு தான் போவாரு. யூனோ ஹோட்டல் ரூம்ஸ் எனி ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர்ஸ். ஆனா திஸ் டைம் அரவுண்ட் அவர் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? தெரியல. இன்ஃபேக்ட் அவர் ஒய்ஃப் கண்டிஷனை பத்தி ஒரு இமெயில் அவர் அனுப்பியிருந்தேன். அதுக்கே அவர் ரிப்ளை பண்ணல. ஓகே மிஸ்டர் அசோக், மிஸ்டர் சிவா உங்களை காண்டாக்ட் பண்ணாருன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. யா ஷூர். தேங்க்ஸ். பிளாக்மெயில், ப்ளடி பிளாக்மெயில். கொல்லப்பட வேண்டிய வீட்டுக்கு வேலைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஸ்ரீலங்கா சின்ன வயசுகள் எனக்கு செக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். பிகாஸ் ஐ லவ் மை ப்ரொஃபஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு சார் என்கிட்ட ஒண்ணும் அவங்கிட்ட ஒண்ணு இருக்கும். நீ வேலைக்கு போன கூட்டி லேட்டா தான் வருவேன். இது நடுல அவங்க வீட்டுக்கு வந்து சுத்தம் பண்ணி போயிருக்கோம். அன்னைக்கு போட்டி இருந்துச்சு ஏன் சாவி வச்சு வீட்டுல யாரோட நினைச்சுக்கிட்டு அவ குளிச்சுட்டு ரூம்ல உடுப்பு மாத்திக்கிட்டு இருந்தான். கதவு திறந்து போட்டுட்டு கண்டுபிடிச்சிட்ட தடுக்கல என்ன எதிர்க்கல. மறுநாள் தான் நான் பண்ண தப்பு எனக்கு தெரியும். வெளியிட்டு போ சொன்னேன்.
மிரட்டினா, பணம் கொடுன்னு மிரட்டினா. நான் பணம் கொடுக்க தயாரா இருந்தேன். அப்பதான் அவன் ட்ரூ இன்டென்ஷன்ஸ்க்கு தெரிய வந்துச்சு. அதிகமா கேட்க ஆரம்பிச்சா சார், டார்ச்சர் தாக்க முடியல, உங்களை தாக்க முடியல. அதுக்கப்புறம் நான் அவளை கொலை பண்ண பிளான் பண்ணேன். எங்க போனாரு, என்ன செய்யறாரு, யாருக்குமே தெரியல. அவங்க உடம்புல இருந்து ஒரு சின்ன நகைக்கீரல் இருந்தா கூட இட் வில் ரியலி ஹெல்ப் அவர் இன்வெஸ்டிகேஷன். அந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரகல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Am I right? Yes sir, you're right sir. அந்த பொண்ணு 3 months pregnant வேற. Definitely, the motive behind this is murder.